வணக்கம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நான் பேச போகும் தலைப்பு குடும்ப நிர்வாகத்தில் பெண்களின் திறமை. நிர்வாகத்துல பாக்குறோம் அப்படின்னா நிர்வாகத்தில் முதல் விஷயமே டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேரம் தவறாமை. அந்த விஷயங்கள்ல பாக்குறப்போ பெண்கள் மிகவும் திறமைசாலிகள். இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல எல்லா பெண்களுமே வெளியே வேலைக்கு போறாங்க. ஆனா அதுக்காக அவங்க வேலையை மட்டும் அவங்க பாக்குறது இல்ல, அவங்களும் வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய கணவர்மார்களையும் வேலைக்கு அனுப்பி குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த மூணு விஷயங்களையும் அவங்க மூணு பேருக்கும் தேவையான விஷயங்களை அவங்க பூர்த்தி செய்யறாங்க கரெக்டான நேரத்துக்குள்ள. இதுதான் நேரம் தவறாமையில பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய திறமை. அடுத்ததா இருக்கிறதுனா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டின், இப்ப ஒரு குடும்பத்துக்கு தேவையான பட்ஜெட் அவங்க போடுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இப்ப வந்து சாதாரணமான நாட்கள்ல சேலரியை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப வந்திருக்கிற அந்த கொரோனா அப்படிங்கிற அசுரனால பல குடும்பங்கள்ல கணவர்மார்களுக்கு சம்பளமானது குறைக்கப்பட்டது. சில குடும்பங்கள்ல சம்பளமே இல்லாம போன நிலைமைகள் வந்தது. அந்த நேரங்கள்ல கூட பெண்கள் மிகவும் சிறப்பான நிலைமையில இருந்து அழகா அவங்களுடைய நிர்வாகத்தை பண்ணாங்க. அவங்க முன்னாடி சேர்த்து வச்ச சேமிப்பானது இப்ப அவங்களுக்கு உதவியா இருந்தது. முன்னாடி அவங்க கண்டிப்பு வச்சு அவங்களுடைய பணங்களை சேமிச்சதால இப்ப அவங்களுக்கு உதவியா இருந்தது. அவங்க வருங்காலத்துக்கு உதவியா இருக்கும்னு நினைச்ச அனைத்து விஷயங்களுமே இப்ப உதவி பண்ணி பல குடும்பங்கள் இந்த கொரோனாவால மிகவும் கஷ்ட கட்டத்துக்கு போகாமல் அதற்கு முன்கட்டத்திலேயே பெண்களால் அழகிய ஒரு நிர்வாகத்தால் அவர்களால் அவரோட குடும்பத்தை காப்பாற்ற முடிந்தது. இதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோப்பு விளம்பர கம்பெனி. அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சோப்புகளை அவங்க வந்து ஃபுல்லா டெலிவரி பண்றாங்க. அவங்க செய்யறதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மிஷின் ஃபாஸ்டா இருக்கிறதால சில சமயம் பேக்கேஜஸ்ல இந்த சோப்பு விழாமையே அது பேக் ஆகி போயிருது. சோ சோப்பு இல்லாத கார் டப்பாக்களால பல கன்சியூமர்ஸ் கோபத்துக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற போது நிறைய பிடெக் படிச்சவங்க நிறைய பேர் அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன செய்யலாம்னு. ஆனா அந்த இடத்துக்கு டீ கொடுக்க வராங்க ஒரு சர்வன்ட் லேடி. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேக்குறாங்க. கேட்டுட்டு ஐயா எனக்கு ஒரு யோசனை நான் சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்ன உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பேசுற போது இல்ல அவங்க சொல்லட்டும்னு அங்க இருக்கிற மேலதிகாரி சொல்றாரு, ஐயா அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ஃபேனை வச்சிருங்க, ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா ஒரு சோப்பு வராத இல்லாத ஒரு டப்பாவானது அந்த காத்துக்கு இது தாங்க முடியாம கீழே விழுந்துரும். சோ அத உங்களுக்கு ரொம்ப செலவும் ஆகாது, அதே சமயத்துல தப்பான டப்பாக்களை நம்ம அப்பவே மாதிரியான சாதுரியமான திறமைகள் பெண்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள்